वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मके वेदः प्रासे दशा दासे साक्षात् रामायणात्मना வேதம் ராமாயணமாக அவதரித்தது என்பது பெரியவர்களுடைய துணிவு. வேத சாரம் என்ன அப்படின்னு கேட்டார். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், அதான் வேத சாரம். சக்கரவர்த்தி திருமகன் அபயம் கொடுப்பதிலே மிகச் சிறந்தவன். எனவே விபீஷண சரணாகதியிலே மிக பெரியவர்கள் எல்லாம் அனுபவித்த அனுபவங்களை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்னால் திருப்புல்லானி என்று ஒரு திவ்ய சாஸ்திரம், அதற்கு திருப்புல் அணை என்றுதான் பெயர். கர்ப்பத்தால் ஆன படுக்கை என்பதுதான் சரியாக தானது. ஆழ்வார் திருப்புல்லானி என்று அனுபவித்திருக்கிறார். இது சரியா அது சரியா என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. இரண்டும் சரி, இரண்டு கோணங்களிலே. கர்ப்பத்தை படுக்கையாக கொண்டு என்பதுமான் சேவை சாதிக்கின்ற காரணத்தினாலே திருப்புல் அணை என்பதும் சரி. ஆழ்வார் மங்களாசாதனம் பண்ணும் பொழுது இந்த கர்ப்பையினுடைய நுனி இருக்கிறது, அது எந்தமானின் திருமேனையில் பாய்ந்ததாம். ஆழ்வாரால் பொறுத்துவே முடியவில்லை. ஏதோ எந்தமான் திருமேனையிலே யாரோ ஆணியை அடிப்பது போல் அந்த நிகழ்ச்சி என்றுதான் துடிதுடிக்கிறார். ஒரு கர்ப்பையின் நுனி எம்பெருமான் திருமேனியிலே பட்டது என்ற உடனே ஐயோ ஆடியை அடிப்பது போல் இருக்கிறது என்று நெஞ்சம் பதறுகிறார். இது திருப்புல் அணை அல்ல, திருப்புல் ஆணி என்று மங்களாசாசனம் பண்ணுகிறார். தாழ்வார்கள் அனுபவமே அற்புதமான அனுபவம். அந்த நிலையே இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி, திருப்புல்லறையிலே இருக்கின்ற ராமனை தியானம் செய்து இந்த சரணாகதியை நாம் தொடங்குகிறோம். சகிருதேவம் பிரபன்னாய சவாஸ்மி இதிசை ஆசதே அபயம் சர்வபூதேபியா சதாமி ஏற்றத்தை விரதம் மமா என்று எம்பெருமான் ராமன் சொன்னான். உடனே சுக்ரீவனை கூப்பிட்டான். சுக்ரீவா ஒரு காரியம் பண்ண, ஆனையினம் பரிசேஷ்டா சத்தம் அஸ்ய அபயம் மயா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவண ஸ்வயம். இந்த ஸ்லோகத்துல சத்தம் அஸ்ய அபயம் மயா, இவனுக்கு ஏற்கனவே நான் அபயம் அளித்து விட்டேன் என்று இறந்த வார செய்தியாக எம்பெருமான் சொல்லுகிறான். ஆனால் விதியுடன் இன்னும் வந்து எம்பெருமான் பாதத்திலே விழவில்லை, சரணாகதி பண்ணவில்லை. அதற்குள் நான் ஏற்கனவே அபயம் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறானே, இது பொருந்துமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. விஷ்ணாவது வந்து நிற்கிறான். நிவேதயம் விபீஷணம் உபஸ்திதம் விபீஷணன் வந்திருக்கிறேன் என்று உங்கள் நாயகனிடம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறுத்தியிருக்கார். இன்னும் சரணாகதி பண்ணல. அதற்குள்ள ராமன், நான் ஏற்கனவே இவருக்கு அபயம் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றார். அதிகனுடைய கேள்வி என்னன்னா, எப்ப கொடுத்த? சரணாகதி பண்ண பிற்பாடு கொடுத்த நியாயம். இந்த சரணாகதியே பண்ணல, அதுக்கு வந்துக்கலாம், தயாரா நிக்கிறான். இப்ப போய் நான் குடிச்சுட்டேன் அப்படின்னு ராமன் சொல்றாலே, இது என்ன நியாயம்? பூர்வாச்சாரியருடைய அனுபவம், சக்கரவர்த்தி திருமகனை சரணாகதி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் தலைக்கட்டினவாறே அனுகிரகித்த விசேஷம் இது. இதுதான் வியாக்கியானம்.
எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் ஒரு ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்ட அந்த கணமே அவன் அபயம் கொடுத்து விடுகிறான். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சரணாகதன் தனக்கு கிடைக்க மாட்டானா என்று அவன் இயங்குகிறான். நம் நிலையை பார்த்து நாம் கவலைப்படுவதில்லை, ஆனால் நம்மை பார்த்து அவன் பரிதாபப்படுகிறான். ஒரு தகப்பனாருக்கு இரண்டு குழந்தைகள், ஒரு மகன் எல்லாம் தகப்பனாரே என்று பக்கத்திலேயே இருந்து எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். மற்றொரு பையன் தகப்பனாராவது தாயாராவது என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியிலே சென்று சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்து படக்கூடாத தொல்லைகளை எல்லாம் பட்டு கடையிலே திரும்பி வரப்போகிறான். ஆனால் தகப்பனால் வெளியிலே சென்றவனை பற்றித்தான் கவலைப்படுகிறாரே தவிர தன் பக்கத்திலேயே இருக்கின்ற மகனை பற்றி கவலைப்படுவதில்லை. அதுபோல நித்திய தூதிகள் சதா பஷ்யந்தி சூரயா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை பற்றி எந்த விதமான கவலைப்படுவதில்லை. அந்த அனுபவத்தை பெற வேண்டிய ஒரு ஜீவன் அந்த அனுபவத்தை பெறாமல் இருப்பதுடன் பெறுவதற்கு உண்டான முயற்சிகள் என்ன என்பதையும் சிந்திக்காமல் வீராக சம்சாரம் ஆகிய சாகரத்திலே விழுந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்கின்ற வளையத்திற்குள்ளேயே அகப்பட்டு இப்படி அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறது என்று எம்பெருமான் விசாரப்படுகிறான். இந்த ஜீவனுக்கு திடீரென்று நினைவு வந்து எம்பெருமானை சரணாகதி பண்ண உடனேயே சரணாகதி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் உடனேயே உடனே அங்கீகரித்து விடுகிறான். ஆழ்வார் சொன்னார், துயராது சுடராதி தொழுதேழன் மனானே. நமது துயரங்கள் தீர்வதற்காக எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும் என்று சொல்வது அவ்வளவு சுவாரஸ்யம் அல்ல. தன்னுடைய வஸ்து பாழாக போகிறது என்று அவன் கவலைப்படுகிறான். நிறைய உதாரணங்கள் உண்டு. உடைமைக்கு ஒரு முழுக்கு, உடையவனுக்கு ஒன்பது முழுக்கு, இப்படி ஒரு நடைமுறை வழக்கு உண்டு. ஒரு பெரிய வைதீகமான சுவாமி சந்தியாவனம் பண்ணோம்ட்டு வெள்ளி கம்ப இடத்துல கலந்துட்டு போய் வீட்டோம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சுருக்கு போட்டோம். அந்த சுருக்கு சரியா வயல சொம்புல சொம்பு கணத்துல விழுந்துருக்கு. விழுந்த சொம்பு ஜலத்தை முன்னு அடியில போயிடுச்சு. அந்த வெள்ளி சொம்பு இவரது உடைமை, உடைமை உள்ள விழுந்தது ஒரே தடவை முழுகி அடியில போயிடுச்சு. சுவாமி வலிவகுத்ததா எப்படியாவது சொந்தம் எடுக்கணும். ஒருத்தரை கூப்பிட்டார், மூழ்கிய தேடி பாடுறாப்பான். அவன் ஒரு தடவை தேடினா கிடைக்கல, ரெண்டு தடவை தேடினா கிடைக்கல, ஒன்பது தடவை தேடி கடைசியா இடையில கொண்டு வந்துட்டான். உடைமையா இருந்த வெள்ளி சொம்பு ஒரு தடவை முழுகிட்டு உள்ள போயிடுச்சு. இந்த சொம்புக்கு சொந்தக்காரன்தான் ஒன்பது தடவை முழுகியாக இருக்கு சொல்றான். எம்பெருமான் உடையவன், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவனுடைய சொத்து, உயர்ந்த சொம்பு போன்றது, சம்சாரமாகிய பள்ளத்திலே விழுந்து விட்டது, அதை வெளியில எடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அதற்காக அவன் இறங்கி வருகிறான். சொம்பு கிடைத்த உடனேயே அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அவன் மூழ்கிய துயரம் எல்லாம் போய்விடுகிறது. அதுபோல ஜீவன்கள் தன்னை சரணாகதி பண்ணின உடனேயே எம்பெருமானின் துயரமானது நீங்கி விடுகிறது. அவன் உகப்பிற்காகவே அவனை சரணாகதி பண்ண வேண்டும். சில பெரியவாருடைய வியாக்கியானங்களுடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, உண்மையிலேயே மிகப்பெரியவைகள். இப்ப எழுதுறவெல்லாம் ஏதோ எழுதிட்டு இருக்குமே தவிர ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே வழி வழியாக வருகின்ற மகான்களிருந்து வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நுண்ணிய பொருள் உடையவைகள். கோயாலன் சுவாமி பக்கத்திலே இருந்து அனுபவிச்சதுனால
எம்பெருமானை சரணாகதி பண்ண வேண்டும் என்ற எண்ணம் தலைக்கத்தினவாறே அனுகிரகித்த விசேஷம் இமை. இந்த சொற்றுடன் மறக்கவே முடியாது. நீ போய் பார்க்கல, ஒருவேளை விபீஷணன் இல்லாம அந்த ராவணன் இருந்தா விபீஷணனால் ஆச்சரியம் சொன்னார், ராவணன் இல்லையே அப்படின்னு மயங்காதே, ராவணனா இருந்தாலும் அழைத்து கொண்டு வா, அவனுக்கும் நாம் அடையம் கொடுத்து விட்டேன். இது சம்பிரதாயம். சரணாகதி பண்ணுகின்ற ஒருவன் முதலில் பிராட்சியிடம் சரணாகதி பண்ண வேண்டும், அதன் பிறகுதான் எம்பெருமானிடம் சரணாகதி பண்ண வேண்டும். இந்த ரீதியில்தான் ஆளவந்தார் முதல்ல தாயாரை பத்தி அந்த ஸ்லோகத்தை எழுதி, சத்துஸ்லோகி அப்படின்னு 4 ஸ்லோகங்கள் எழுதி, அதுக்கப்புறம்தான் ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறார். ஆளவந்தாருடைய பாதையை பின்பற்றி உடையவர் சரணாகதி யஜ்யம் பண்ணும் பொழுது பகவன் நாராயண அபிமதூப ரூப விபவ ஐஸ்வர்ய சீராத்யனவதிகாசய அகங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பிரியந்தேவி நித்யான பாயணி நிரபத்யாம் தேவதேவ திவ்ய வைஷி அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்யரண சரணபகம் பிரபத்தி என்று பிராட்சியிடம் சரணாகதி பண்ணுகிறார். அத பிராட்சியிடம் சரணாகதி பண்ணாவிட்டாலும் கூட நீ சரணாகதி பண்ணினால் பிழைத்து விடுவாய் என்று பிராட்சியே ராவணனுக்கு அருள் புரிந்திருக்கிறார். நீ ராமனிடத்திலே நட்பு செய்து கொள், பிழைத்து விடுவாய் என்று. சத்தமசியா பயம்மையா, அப்பொழுதே அவனுக்கு நான் அபயம் கொடுத்து விட்டேன். என் அப்பனுடைய கருணையை சரி, தனக்கு எவ்வளவு தீங்கு அடைத்தாலும் அவனையும் ரட்சிக்கும் குணம் எங்கள் பிராட்சிக்கும் எம்பெருமானுக்கும் உண்டு. எனவே சத்தமசியா பயம்மையா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். கம்பன்ல ஒரு அருமையான பாட்டை எழுதினான், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் உங்களை வர சொன்னார் என்று சுக்ரீவன் விபீஷணத்தில் சொன்ன உடனே விபீஷணனுடன் நடந்துகிறார். கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் தெரிகிறது. நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா, வஞ்சன சிவக்கும் நெஞ்சால் தேவியை திரித்த வஞ்சனுக்கு இலையே ராவணன் தம்பினான், பிராட்டியை அபகரித்தவன் ராவணன், இந்த பிராட்டியை அபகரித்த தோஷமுடைய அவன் தம்பி என்று தெரிந்தும் என்னை ஏற்றிக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். பிராட்டியினுடைய மென்மைக்கு ஒரு வழி, பஞ்சன சிவக்கும் கால்களிலே வண்ணம் தீட்டுவதற்கு செம்பருத்தி சாறு இருக்கிறதே, அதிலே பஞ்சை நினைத்து காலிலே கோலமிடுவார்கள். காலிலே கோலமிடுவதற்கு செம்பருத்தி சாறை கொண்டு வந்து பஞ்சை எடுக்கிறால் சாதிப்பெண், பஞ்சியை எடுக்கிற கால செலவு பண்ணியா, பஞ்சு என்ன சொன்ன உடனேயே கால்கள் சிவந்து போகுமாம், அத்தனை மென்மையான பாதங்கள். பஞ்சன சிவக்கும் என்றால் தேவியை தெரிவித்த பஞ்சகனான ராவணன் தம்பி என்று தெரிந்தும் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, நந்தியும் என்பே நன்றோ. திருப்பால் கடல் கலைஞ்ச பொழுது அதிலே தோன்றிய விஷத்தை தேவர்களை காப்பாற்றுவதற்காக பரமேஸ்வரன் பிரார்த்தித்தான் என்று கேள்விப்படுகிறோமே, அதை விட அந்த நஞ்சை விட எனக்கு மரியாதை அதிகமாகிவிட்டது என்று சொல்லி அங்கிருந்து வந்து எம்பெருமானை சரணாகதி பண்ணுகிறான். எம்பெருமான் அங்கே ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுகிறான், விபீஷணா நான் ஏன் காட்டிற்கு வந்தேன் என்று இப்பொழுது எனக்கு நன்றாக புரிகிறது. என்னை காட்டுக்கு அனுப்பியதனாலே 3 பேர் எனக்கு இப்பொழுது சகோதரராக இருக்கிறேன். உகனோடும் ஐவரானேன்,
குன்று சூழ்வார் மகனோடும் அறுவரானே. எம்மிடை அன்பில் வந்த அகநம்பர் காதல் ஐயா இன்னொரு எழுவரானே. புகழும் காணம் தந்து புதல்வரால் பொழுந்தான் உண்டை. அருமையான வார்த்தை அது. தன் தகப்பனாராகிய தசரதனை உண்டை என்று சொல்லுவதாலே இந்த சனம் முதல் அவர் உனக்கும் தகப்பனார். அப்படி கொண்டதற்கு ஏதாவது பிரசக்தி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதும். யார் யார் தந்தையாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பட்டியலே இருக்கிறது. ஒரு காலத்துல சதகப்பாடல்கள் இருந்தது, அது எந்த இடத்துமே தெரியல. ஒரு கூட்டத்திலே சதகப்பாடல்கள் சொன்ன அப்படி பாடல்கள் ஒரு தமிழ் புலவர் கேட்டார் என்ன, ரொம்ப வேதனை. அது ஒரு அருமையான பாடல். தவமது செய்தே பெற்றெடுத்தவன் முதல் பிதா, தன்னை வளர்த்தவன் ஒரு பிதா, தயையாக வித்தையை காக்கிறவன் ஒரு பிதா, சார்ந்த சத்குரு ஒரு பிதா, அவமறுத்து ஆழ்கின்ற அரசு ஒரு பிதா, நல்ல ஆபத்து வேலைகளில் அங்கே சென்று உற்ற துயல் தீர்த்துள்ளோர் ஒரு பிதா, கடித்தவித்தவன் ஒரு பிதா, கவலமிடு மனைவியை பெற்றுள்ளோர் ஒரு பிதா, காதினியில் இவரை நித்தம் பிதா என்று உளம் கருதுவது வீதியாகும். கருதுகிறோமோ இல்லையோ சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில் பயப்படாதே என்று சொன்னவன் என்ன சொல்லுகிறான், எனது தகப்பனார் உனது தகப்பனார். விபீஷணா, இந்த இலங்கை செல்வம் உன்னுடையவே என்று எம்பெருமான் சொன்னான். இங்கேதான் எல்லோரும் பிரச்சனையை கிளப்புகிறார்கள். விபீஷணன் இந்த ராஜ்யத்தை பெற வேண்டும் என்ற ஆசையினால்தான் சக்கரவர்த்தி திருமகனை சரணாகதி பண்ணியிருக்கிறார் என்று அவனை குறை கூறுகின்றவர்கள் இருக்கிறார்கள். விபீஷணன் பிரார்த்திக்கவே இல்லை. எம்பெருமானே சொல்லுகிறான், அகம் சத்வா தசக்ரீவம் ச பிரகஸ்தம் ச பாந்தவம் ச விபீஷணா, நானே ராவணனையும் பிரகஸ்தனையும் மற்ற உறவுகளையெல்லாம் கொண்டு ராஜாரம் துவாம் கரிஷ்யாமி, நான் உன்னை அரசனாக்குகிறேன். எனக்கு அரசு வேண்டும்னு அவன் கேட்கல. எம்பெருமான் திருவுள்ளம் விபீஷணனை அரசனாக்க வேண்டும் என்றது. இதுக்கு என்ன நியாயம்? விபீஷணா, நான் இலங்கையின் மீது படையெடுப்பது, இலங்கையை வென்று கோசல நாட்டோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாட்டின் ஆசையால் அல்ல. எனது மீதியை அவர் அபகரித்துக் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவளை மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போர். இன்னும் சொல்ல போனால், ராவணன் என்னும் ஒரு தனி அரசன் செய்துவிட்ட தவறு இருக்கிறது. அந்த தவறுக்காக அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். அவன் தண்டிக்கப்பட்டால் அந்த நாட்டிற்கு அரசன் வேண்டும். எனவே அந்த நாடு வேறு யார் கையிலேயும் போகக்கூடாது என்பதற்காக தன் நாட்டை உனக்கு கொடுக்கிறேன், ராஜாரம் துவாம் கரிஷ்யாமி. ரொம்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் லிட்டரல் மீனிங், அதை விட துவனிப்பதுவா ரொம்ப முக்கியம். ஸ்ரீமதி ராமாயண உபன்யாசம் பண்றவா கதை எல்லாருக்கும் தெரியும் சார். யாரும் புதுசாக ஒன்றும் சொல்ல போறது இல்லை. நான் வீராம புதுசாக சொல்லப்படலாம். பட் அந்த டெக்னிக்கல் யூசேஜ் இருக்கு இல்லையா, டேர்ம்ஸ் ஆஃப் யூசேஜ் இருக்கும் இங்கிலீஷ்ல. சில எக்ஸிக்யூட்டிவ்லாம் சில வார்த்தைகளை சொன்னாலாம் அந்த வார்த்தையில என்ன இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து மிக தெரியாத அமைகள்லாம் தொடர்பு டிவியில் ஒரு தடவை உபன்யாசம் பண்ணாச்ச லுக்கா பிரசீன் அவ்வளோதான் சொல்லிட்டு போகிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இது எல்லாம் இருக்கு, ஒரே மூணே வார்த்தை தான் பிரதங்கையாக இருந்திருக்கேன். கவனிச்சு கொண்டு லுக்கா பிரசீன். அதுக்கப்புறம் அங்கே நடந்த உபச்சாரங்களை பார்த்தோம்னா அந்த லுக்கா பிரசீன் வார்த்தைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய செய்தி இருக்குன்னு நமக்கு தெரியும்.
அன்னைக்கு போய் மூவி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வெரி கன்சர்ன் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபண்டமெண்டல் மீனிங் ஆஃப் தீஸ் ஸ்டாண்ட்ஸ். ரொம்ப பழைய எதனாலும் வெளியிலே வரதில்லை. சொன்னால் விரோதம் என்பது சொன்ன போது அதுலாபம் புதுசாச்சியாவது சொல்றாங்க. கிடையவே கிடையாது. எல்லா ராமாயணத்துல இருக்கிறது தான் விபீஷணனை பார்த்து இந்த ராஜ்யம் உன்னுடையது என்று சொன்னதன் நோக்கம் எனது போர் அரசை வைத்து அல்ல, என்னுடைய உரிமையான சீதையை மீட்பதற்கான போர் என்று நாம் தெளிவுபெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விபீஷணனை இங்கேயே அரசனாக்க வேண்டும். அதை விரும்பி இந்த இலங்கை உன்னதே அப்படிதான் சொல்றதே. ராமணன் ராவணன் இனிமேல் பிழைக்க முடியாது. அவன் எங்க வேணா போகட்டும், நிச்சயமா அவனை யாரும் காப்பாற்ற முடியாது. ரசாதலம் பிரவிசேத்து உயர் உலகத்துல பாதாளம் ஆதர பதன விதில சுத்தர அடிக்கிட்ட ரசம் இருந்தாலும் பாத்தாலே மாப்பி பாத்தாளத்துல இருந்தாலும் ராவணா இல்ல ஒருவேளை மேலுலோகத்துக்கு போயிட்டு தேவலோகத்தையும் கடந்து சத்தியலோகத்துக்கு போயிட்டு பிரம்மா இருக்காரோ இல்லையோ, பிரம்மாவுடைய பேரை தானே இவன். ஒருவேளை அங்க போனாலும் பிதாமக சராசன்வா, அவன் எங்க போனாலும் சரி நாமே ஜீவந்தி மோக்ஷதே, அவன் என்னங்கே சேர்ந்து தப்பிக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். இப்படி ராமன் சொல்றதுக்கு என்ன காரணம்? ராமாயணத்துக்கு ஒரு கோடு உண்டு, அதான் கஷ்டம். நம்ம கோடு சொல்ல முடியாது, அதான் சிவோதிய மாறிக்கு. கோடுன்னா நேர்கோடுன்னு அர்த்தம். நவரத்தினங்கிறத சொல்லியோ பல வாய்ப்பட்ட ரத்தனங்கள் இருக்கிறான், பல மதிப்புள்ள ரத்தனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களெல்லாம் கோர்ப்பதற்கு ஒரு தங்க கம்பி வேண்டும். அந்த தங்க கம்பி இருக்கிறது அல்லவா, அதுதான் முக்கியம். அதுபோல ராமாயணத்துக்கு ஒரு கோடு, அது என்ன தெரியுமா? சாரித்திரம். சாரித்திரம்னா என்ன தெரியுமா? சரீரேல சுத்தி சாரித்திரகா சர்த்தகா, சரீரத்தினாலே தூய்மையானவனாக இருக்கிறார். அதாவது பிறர் மனை நோக்காத பேராண்மை உடையவனாய் இருத்தல். எப்பொழுது பிறர் மனைவியை நோக்கினானோ நிச்சயமாக அவனுக்கு அறிவு உண்டு. ஒரு அற்புதமான திருக்குறள், எனை துணையராயினும் எண்ணாம் எனை துணையும் பேரான் பிறன் புகழ். எவ்வளவு ஆற்றல் கற்றவனாயிருந்தாலும் மாற்றான் மனைவியை விரும்புவானே ஆனால் அவன் சிறிதளவு கூட தண்டனையிலிருந்து தப்புதல் என்பது நடக்காத காரியம். மனித சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கு ஒரு அடிப்படையான செய்தி இது. இந்த எண்ணம் பொதுவாக பரப்பப்பட்டிருந்தால் ஒருவன் ஒருத்தி என்று வாழ்கின்ற உயர் எண்ணம் ராமாயணத்தின் அடிப்படை என்ற கருத்து பரப்பப்பட்டிருந்தால் இன்று நடக்கும் அவலங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஆகையதாக இந்த மாதிரி செய்திகள் இருக்கு இல்லையா, ஏன் இவ்வளவு கோபம் ராமனுக்கு? யோசிக்கணும், மனுஷன் இருக்காரே மேனேஜர் சோசியல் அடிமை, சேர்ந்து வாழ்க்கை சமுதாயம் நன்னா இருக்கிறோம்னா அவைகளை மீறும் பொழுது நிச்சயமா ஆபத்து உண்டு. இன்னும் சொல்றோம்னா வேகமா காடுகள்லாம் போயிட்டு இருக்க, எண்ணெய் கோடு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஃபோர் வேஸ் சொன்னாக்க, இந்த ஃபோர் வேஸ்ல வந்து ஒன் கோட்டை தாண்டி இன்னொரு காடு வந்துன்னா பாசிபிலிட்டி ஆச்சரியன். அதனாலதான் இந்த கோடு. ஆகையினாலே ராவணன் அறிய போவது நிச்சயம் என்று ராமன் சொன்னது அவனது தகாத செயல். இது புரவான ராமஸ்து பரிசத்திய விபீஷணம், விபீஷணம் சேர்த்து அனுப்பிண்டானா
அப்ரவீத் லக்ஷ்மணன் சீதா லக்ஷ்மண பார்த்து சொன்னார், அப்பா இவனுக்கு சமுத்திரத்திலிருந்து ஜனத்து கொண்டு வந்து பட்டாபிஷேகத்தை இங்கேயே பண்ணிடும், சமுத்திரத்திலிருந்து தீர்த்து கொண்டு வந்து சேனதேவம் மகாப்ரஜா அபிஷிஞ்ச விபீஷணம், விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை இங்கேயே பண்ணிடு, உங்கையால பண்ணு, நீ எனக்கு தொண்டு பண்ணவன், ஒரு ஆசிரியனுடைய கையால நடக்கிற பட்டாபிஷேகம் நல்லா இருக்கும், ஆழ வாழே நீயே ராஜாரம் ரக்ஷதாம் சித்திரம் பிரசன்னோ மயமானதா, நான் சந்தோஷப்பட முடியா சமுதிரத்தை கொண்டு வந்து விபீஷணாவுக்கு இவன் இலங்கையின் அரசன் என்று சொல்லி நீ இந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வைக்க வேண்டும், அதற்கான ஸ்நானத்தை நீ பண்ணி வைக்க வேண்டும். ஏவம் முக்தத்து சௌமித்ரிஹி சொன்ன உடனே தீர்த்தத்தை கொண்டு வந்து அபியசிஞ்சன் விபீஷணம், ராமருக்கு ஒரு பெரிய மகிமை என்னன்னா அவன் பட்டாபிஷேகம் வேண்டா நின்றுதுன்னா ரெண்டு பட்டாபிஷேகத்தை நடத்தி வச்சுட்டு இவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறோம் பாக்குறான், எல்லாருக்கும் அவருக்கு கிடைக்க வேண்டிய உறுதிகள் ஒழுங்கா கிடைக்கணும்னு பாக்குறான். ஆகையினால இப்ப அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, நான் பகிர வேண்டும் எனவே என்னெதிரில் இவனுக்கு பட்டாபிஷேகத்தை செய்துவை, பின்னாலே ராமன் ராவண மதத்துக்கு அப்புறம் ஒரு சோகம் வரும் சித்தகிருத்தியா அப்படின்னு வரும், செய்ய வேண்டியதை செய்து முடித்திருப்பவன் அவரை இங்கே பட்டாபிஷேகத்தை பண்ணலாம். முக்கிய நான் சுற்றி எல்லா வாரங்களையும் சென்று ராஜானம் ராமசாசனாத்து ராமனுக்கு உத்தரவு சென்று விபீஷணாழ்வாருக்கு கடற்கரையிலேயே இவன் பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தான். அதுக்கப்புறம் இங்கிருந்து படைகள் எல்லாம் கிளம்பி இலங்கைக்கு போகணுமே, இலங்கையினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று விபீஷணனிடத்திலே கேட்கிறாங்க. ஆபீஸ் தான் என்னென்ன ஃபைல் இருக்குன்னு கேட்கணும் இல்லையா, என்ன நடைமுறை சார், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால ஒரு காவியத்தை படைக்கிறான், விபீஷணா இலங்கை எப்படி இருக்கு, இலங்கையில யார் யார் இருக்குன்னு சொல்லுன்னு சொன்னா வாட் ட்ரிவிலேஜியான்னு கேட்பாங்க இல்லையா, அவன் அரசன் ஆச்சு ஆகியோரஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணு, இதுதான் ராமாயணம் ரொம்ப பிராக்டிக்கலா திங்க் பண்ணி எழுது, இலங்கையினுடைய வீரர்களை பத்தி சொல்லு, சுமேஷாகவார் சொன்னான் இலங்கையில என்னென்ன வீரர்கள் எங்கே இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் பழைய போரா சொன்னான். இப்ப நம்ம இலங்கைக்கு போகணுமே என்ன பண்றது அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் யோசனை பண்றான். இமேஷாதான் இந்த ஒரு வார்த்தை போடுறார், சுவாமி அடியனுக்கு ஒன்று படுகிறது, அது என்ன தெரியுமா, இந்த சமுத்திரராஜின் இயற்கை அவனை பிரார்த்தித்து அவனது அனுமதி பெற்றுதான் சமுத்திரத்தை தாண்ட வேண்டும், இந்த சம்பிரதாயம் தான் இன்னைக்கு இருக்கு, சமுத்திரத்துல தீர்த்தாமாரத்துக்கு முன்ன சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி வில்லு மாதிரி ஒன்று போட்டு அம்பு மாதிரி ஒன்று போட்டு மனதில் அந்த மனதை கையில் எடுத்துட்டு இது சமுத்திரத்திற்கு அர்ப்பணம் என்று சமுத்திரத்தில் உள்ளது அந்த மனதை போட்டுட்டு அப்பணம்தான் தீர்த்தா மாறணும், அதே சமுத்திரராஜோட பர்மிஷன் வாங்கணும், என்ன மிகப்பெரிய நீர்த்திறல் நாம தீர்த்தாமாட்டு வரவர்கள் நமக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும், இயற்கை வழிபாடு என்பது ராமாயண காலத்திலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, இயற்கையை வணங்கணும், பகவானே மனிதனாக வந்தாலும் கூட இயற்கைக்கு உண்டான மரியாதை கொடுக்கப்பட வேண்டும், எனவே சமுத்திரம் ராகவோ ராஜா சரணங்கன் சதி, இந்த சமுத்திர ராஜர சரணாகதி பண்ணி நீங்க பிரார்த்திக்க வேண்டும் அப்படின்னு விபீஷணர் சொன்னார். உடனே என் பெருமான் கர்ப்பையை கொண்டு வந்து கர்ப்பையை படுத்தியா போட்டு அதில் படுத்துட்டு சமுத்திரராஜனை நோக்கி
மூன்று நாட்கள் எந்தவிதமான தவம் இருந்தா, மூன்று நாட்கள் இயற்கையை பிரார்த்திக்கணும், பிரார்த்திச்சா மழை பொழியும் எந்தவிதமான மூன்று நாட்கள் சந்திரத்தை நோக்கி தவம் இருந்தார். அந்த சமயத்தில் இலங்கையிலே என்ன நடந்தது, இலங்கையிலே இருக்கின்ற ராவணன் ராம சைன்யத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி சுகன் என்ற ஒரு ஒற்றனை கூப்பிட்டு, நீ போய் ராமனது படையிலே அவர்கள் அறியாத வண்ணம் புகுந்து அந்த படையினுடைய எல்லா நிலைமைகளையும் அறிந்து கொண்டு வா என்று சுகன் என்ற ஒருவனை அனுப்பினார். இந்த சுகன் பறவையாக உருவெடுத்து பறந்து வந்து இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு புதிய பறவை வட்டமிடுகிறதே என்று நினைத்த வானரங்கள் அந்த பறவையை பிடித்து விசாரித்த பொழுது அவன் சுகன் என்ற பெயரை சொல்லி ராவணனுடைய ஒற்றன் என்று சொன்ன உடனே எல்லா குழந்தைகளும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த அடியை பெற்ற பொழுது சுகன் சொன்ன வார்த்தைகள் என்ன அடுத்து பார்க்கிறோம்.